அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஹையர் ஆர்டர் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழும் நூல் வாசிக்கும் முற்றம் நிகழ்வு 114. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக சிவகாசி எஸ்.ஆர் மகளிர் கல்லூரியினுடைய தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் மா பத்மபிரியா அவர்கள் வருகிறந்திருக்கின்றார்கள். பத்மபிரியா அவர்கள் நம் கல்லூரியிலே 1998 ஆண்டு முதலாக 2001 ஆண்டு வரை பயின்ற மேனாள் மாணவர். பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரர் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒருபுறம் கவிதை எழுதக்கூடிய நல்ல கவிஞர், மறுபுறம் பெண்ணிய சிந்தனையாளர், மற்றொரு புறம் பார்த்தால் சூழலியல் சிந்தனையாளர். அதை எழுத்துக்கள் மூலமாகவும் சரியாக பதிவு செய்த இன்றைய சூழலுக்கு ஏற்ற பெண்ணியத்தை சூழலியலை முன்னெடுத்த ஒரு நல்ல எழுத்தாளர் என்றுதான் அவரை நான் குறிப்பிட இங்கு விரும்புகின்றேன். முனைவர் பத்மபிரியா அவர்கள் தன்னுடைய இளநிலை, அதாவது இளம் அறிவியல் பட்ட படிப்பினை வேதியியல் சார்ந்து பயின்றிருக்கின்றார். எம்ஏ எம்ஃபில் போன்ற பட்டப்படிப்புகளை நம்மளுடைய கல்லூரியிலே பயின்றவர். முனைவர் பட்ட ஆய்வினை தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய தஞ்சை பல்கலைக்கழகத்திலே நிறைவு செய்திருக்கின்றார். 2000 ஆண்டுகளுக்கு பின்பாக இருக்கக்கூடிய மகளிர் புதுக்கவிதைகளில் மரபு சிக்கல்கள் என்பதாக அவருடைய தலைப்பு அமைந்திருக்கின்றது. பத்மபிரியா மேடம் அப்படின்னால எனக்கு நினைவுக்கு வர்றது அவருடைய அந்த பெண் சார்ந்த எழுத்துக்களை குறித்து அவருடைய திறனாய்வும் விமர்சனம். ஏன்னா யாருமே இன்னைக்கு வந்து சரியான விதத்துல அந்த பெண்ணியத்தையோ இல்ல அதை குறித்த திறனாய்வையோ நம்மளுடைய தமிழ் சூழலுக்கு ஏற்ற மாதிரி பேசுவதில்லை அப்படின்னு எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. அதை சரியாக பேசக்கூடியவராக நான் இவங்களை பாக்குறேன். எல்லா பெண்ணிய தளத்தையும் தொட்டு, அது சூழலியல் பெண்ணியமாக இருக்கட்டும் இல்ல ஆன்மீக பெண்ணியமாக இருக்கட்டும், எந்த பெண்ணியமாக இருந்தாலும் அதை சுற்றுச்சூழல் சார்ந்து பேசக்கூடிய ஒரு நல்ல சிந்தனையாளர். அவர் பல நூல்களை எழுதியிருக்கின்றார். அதிலே ஒரு நூல் ருத்ரதாண்டவம் என்ற ஒரு கவிதை நூலை வெளியிட்டிருக்கின்றார். திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை போன்றவற்றிற்கெல்லாம் உரை எழுதியிருக்கின்றார். பெண் கவிதைகள் மரபும் மரபும் மீறலும் என்ற ஒரு நூலினை வெளியிட்டிருக்கின்றார். ஒரு 6-7 நூல்களை எழுதி தமிழ் கூறும் நல் உலகிற்கு ஈந்திருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர், திருக்குறள் விருது, தமிழ் செம்பல் விருது, ஆய்வுச்சுடர் விருது என ஒரு 6-7 விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய சிறப்புக்குரியவர். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்திலே கவி இலக்கியங்களில் சுற்றுச்சூழல் பாதுகாப்புணர்வு என்ற தலைப்பிலான குறுந்திட்ட ஆய்வினை மேற்கொண்டு ₹2.5 லட்சம் பெற்ற சிறப்பிற்குரியவர். எனவே ஆய்வு திட்டம், ஆய்வு நூல்கள், திறனாய்வு நூல்கள், கவிஞர் என்ற பல்வேறு பரிணாமங்களை கொண்ட முனைவர் பத்மபிரியா அவர்கள் ஒரு 4 முனைவர் பட்ட நெறியாளர், 4 முனைவர் பட்ட ஆய்வாளர்களுக்கு நெறியாளராக இருந்த சிறப்பிற்குரியவர். இன்று நம்மிடையே தெலுங்கிலே இருக்கக்கூடிய மகாவித்வான் கும்பல ராமகிருஷ்ணா குறித்து பேச இருக்கின்றார். தமிழிலே மாரியப்பன் அவர்கள் அதனை மொழிபெயர்த்திருக்கின்றார். நானும் கூட காலையிலிருந்து இணையத்திலே தேடி தேடி பார்த்தேன், எனக்கு செய்திகள் தென்படவில்லை. மகாவித்வான் மீனாட்சி சுந்தர பிள்ளை எல்லாம் கூட நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். தும்மல ராமகிருஷ்ணா என்ன எழுதியிருப்பார் என்று சில நூல்கள் மட்டும் எனக்கு அந்த இணையத்திலே தெரிந்தது. அந்த அளவிலே அவருடைய பணிகளை நாங்கள் கேட்பதற்கு ஆவலாக இருக்கின்றோம். இது ஒரு புது நூலாக இருக்கிறது. எனவே இந்த அவை உங்களுடைய பேச்சினை, உங்களுடைய அந்த கருத்தினை அறிவதற்கு ஆவலாக இருக்கிறது. இவ்வாறு பல்முக திறமை பெற்ற முனைவர் மா பத்மபிரியா அவர்களை நாங்கள் பெருமகிழ்வோடு இந்த அவையிலே வரவேற்று அமைகின்றோம். நன்றி, வணக்கம். தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். சிவகாசி எஸ்.ஆர் மகளிர் கல்லூரியினுடைய தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் மா பத்மபிரியா அவர்கள், கா மாரியப்பன் தமிழில் மொழிபெயர்த்துள்ள தும்மல ராமகிருஷ்ணா அவர்களினுடைய மகாவித்வான் என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க உள்ளார். அவர்களை நூல் கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ் துறையின் துறை தலைவர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கும் வினோத் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய ஏனைய பேராசிரியர் பெருமக்களுக்கும், ஆய்வாளர்களுக்கும், புத்தக வாசிப்பாளர்களுக்கும், ஆர்வலர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இன்று நான் உங்களிடையே அறிமுகப்படுத்தக்கூடிய நூல், விமர்சிக்கக்கூடிய நூல் என்று சொல்லலாம். இந்த நூல் வந்து மகாவித்வான் அப்படிங்கிற ஒரு நூல். மேடம், அந்த ஸ்லைடு காட்டலாமா?
அந்த நூலை பற்றிய ஸ்லைடு காட்டலாம். ஒரு ஒரு ரெண்டு நிமிடம் காட்டிட்டு பேசுங்க. ஓகே சரி, அப்ப நான் நேரடியாவே போயிருந்தேன், ஸ்லைடு வேண்டாம். அந்த நூல் வந்து மகாவித்வான் அப்படிங்கிற அந்த நூல். இதனுடைய இந்த நூல் வந்து ஒரு மொழிபெயர்ப்பு நூல். தெலுங்குல இதனை எழுதிய மூல ஆசிரியர் தும்மல ராமகிருஷ்ணா என்பவர். இதனை மொழிபெயர்த்தவர் கா மாரியப்பன். இது ஒரு சிறுகதை. இந்த நூலுடைய விலை வந்து 150. இப்ப வந்து அத தள்ளுபடியில 143 அப்படின்னு இணையதளத்துல கூட அதனுடைய விலையை நீங்க பார்க்கலாம். இந்த தெலுங்கில் இதனை எழுதிய தும்மல ராமகிருஷ்ணா என்ற எழுத்தாளர் தற்பொழுது திராவிட பல்கலைக்கழகம் ஆந்திர மாநிலத்தில் திராவிட பல்கலைக்கழகத்துல துணைவேந்தராக பணியாற்றக்கூடியவர். இந்த நூலை மொழிபெயர்ப்பு செய்த கா மாரியப்பன் என்பவர் அதே திராவிட பல்கலைக்கழகத்துல தமிழ் மொழி மற்றும் மொழிபெயர்ப்பியல் துறையில உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகின்றார். இந்த நூலில் ஒரு 10 கதைகள் இருக்கின்றன. கா மாரியப்பன் இந்த நூல் குறித்து அவர் எழுதுவதற்கு முன்னதாக அவர் சேகரித்த செய்திகள், அவர் சந்தித்த விஷயங்கள் எல்லாத்தையும் அதனுடைய உள்ளடக்கத்துல வேக வைத்த தேவதாறு இலை அப்படிங்கிற ஒரு பகுதியில கொடுத்திருக்கிறாரு. தேவதாறு அப்படிங்கிறது தெலுங்கு மாவட்டத்துல ஆந்திர பிரதேசத்துல அங்கு கிடைக்கக்கூடிய ஒரு இலை. அந்த இலை வந்து கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு இலை. ஏழ்மையில இருக்கக்கூடியவர்கள் வறுமை நிலையில, நம்ம சங்க இலக்கியத்துல கூட பார்த்திருப்போம், ஒரு வறுமை நிலையில ஒரு நாயன்மார் வந்து சிவனடியாருக்கு கீரைகளை வந்து சமைத்து கொடுத்ததாகவும், நெல் அப்பதான் வந்து வயல்ல போட்டிருந்திருப்பாங்க, அந்த நெல்லை தூவி இருப்பாங்க, பாவி இருப்பாங்கன்னு கிராமத்துல சொல்லுவாங்க. நெல்லை வந்து நாற்றங்காலுக்காக அந்த விதைத்தது, அந்த விதைத்த உடனேயே அந்த விதைகள் முளைப்பதற்கு முன்னதாக இரவுல போய் அந்த விதைகளை எடுத்துட்டு வந்து அதை அலசி அரிசி சாதம் பண்ணதாக நம்ம படிச்சிருக்கோம். இந்த தேவதாறு அப்படிங்கிற ஒரு இலை வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு வட்டார வழக்கு சொல்லாடல். அந்த நூல்ல அவங்க உள்ளடக்கத்துல பதிப்புரைக்கு அடுத்ததாக இடம்பெறக்கூடியது வேக வைத்த தேவதாறு இலை அப்படிங்கிறதுல அவர் தான் வந்து எப்படி ஒரு தெலுங்கு சிறுகதைகளை படித்து மொழியாக்கம் பண்றதுக்கு ஏன் ஆர்வப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை பதிவு செஞ்சிருப்பாரு. பாரதியார் சொன்ன சென்றுடுவீர் எட்டுத்திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் அப்படிங்கிற அந்த வாசகத்தை நான் உண்மைப்படுத்தணும்னு நினைச்சேன். அதனால நான் வந்து ஆந்திராக்கு வேலைக்கு போகும்போது அங்க தெலுங்கு கற்று அதன் மூலமா ஏதாவது செய்யலாம் அப்படின்னு அவர் சார்ந்த மொழிபெயர்ப்பு துறை சார்பாக இந்த கதைகளை தேடி எடுத்து அவரு தமிழ் படுத்தியிருக்கிறாரு. அந்த சிக்கல்கள், மொழிபெயர்ப்புல ஏற்படக்கூடிய சிக்கல்கள் குறித்து அதுல சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மூல நூல்ல இருந்து நாம வந்து ஒரு மொழி, ஒரு ஆங்கிலமாக இருக்கட்டும் இல்ல சமஸ்கிருதமாக இருக்கட்டும், எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் அந்த மொழியுடைய பண்பாடை நம்மளுடைய மொழிக்கு மொழிப்படுத்தும் பொழுது நிறைய உறவு சிக்கல்கள் ஏற்படும். இப்ப ஆங்கில மொழியில வந்து நம்ம அப்படியே நேரடியாக தமிழ் மொழிக்கு மொழிப்படுத்தும் பொழுது நிறைய வார்த்தைகள், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உறவு முறைகள் வந்து சித்தப்பா பெரியப்பா அத்தை ஒன்று விட்ட பெரியப்பா அந்த மாதிரி உறவுகள் இருக்கும். அந்த உறவுகள் வந்து மேலை நாட்டுல இருக்காது. அப்ப அந்த வார்த்தைகள், அந்த வட்டார வழக்குகள் அதெல்லாம் பிரச்சனைக்குரியதா இருக்கும். அத மாதிரி அவர் வந்து தெலுங்குல இருக்கக்கூடிய வட்டார வழக்குகளை நான் வந்து இது பண்ணேன். அப்ப வந்து அதெல்லாம் ரொம்ப தேடி எடுத்து அதுக்கப்புறம் அதை புரிந்து நான் வந்து அதை வந்து நான் வந்து மொழிப்படுத்தினேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த வேக வைத்த தேவதாறு இல்லை அப்படிங்கிற அந்த பகுதியில அவர் தன்னுடைய மொழிபெயர்ப்பு சிக்கல் குறித்து பதிவு செஞ்சிருக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக மண்ணெண்ணெய் தீபத்தில் தெரியும் விளிம்பின் முகங்கள் அப்படிங்கிற பகுதியில இந்த நூலுடைய மூல ஆசிரியர் ஏற்கனவே அவர் வந்து அந்த கதைகள் ஆக்கம் செய்யும் பொழுது அவர் சந்தித்தது, அவர் ஒரு கதாசிரியராக எப்படி மாறினாரு அப்படின்னு அவர் தன்னுடைய இளமை பருவத்துல இருந்து அவர் சந்தித்த செய்திகள் எல்லாம் அதுக்குள்ள கொடுத்திருக்கிறார். அந்த செய்திகளையும் இவர் வந்து தமிழ் படுத்திருக்கிறார். அவர் வந்து தெலுங்கு மொழியிலதான் அதை கொடுத்திருக்கிறாரு, தும்மல ராமகிருஷ்ணா வந்த அதை. நம்மளுடைய கா மாரியப்பன் தமிழ் படுத்தும் பொழுது அதை வந்து அவர் அவருடைய உணர்வு பூர்வமாக ஒரு படைப்பு ஆளன் வந்து என்ன நினைக்கிறான் அப்படிங்கிற அவன் சமகாலத்துல சந்தித்த மனிதர்கள் அதெல்லாம் வந்து அப்படியே அந்த உணர்வுகள் வந்து எந்த பாதிப்பும் இல்லாம இந்த நூல் நம்ம படிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இது ஒரு தெலுங்குல இருந்து மொழிபெயர்ப்பு செய்த நூலா நமக்கு தெரியல. ஏன் அப்படின்னா
ஆந்திரால இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே புலம்பெயர்ந்து இங்க வந்ததாக நம்ம கி ராஜநாராயணனுடைய கதைகள் படிச்சிருக்கோம். அவருடைய கதைகள்ல பாத்தீங்கன்னா கீராவுடைய கதைகள் வந்து ஆந்திர பிரதேசத்துல இருந்து வந்த தம்மவார்களுடைய ஒரு சமுதாய செய்திகள், புலம்பெயர்ந்த விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதுல வந்து நிறைய அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள், அங்கிருந்து அவங்க எப்படி வந்தாங்க, விலைகளோடு பெயர்ந்தார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி அங்க ஆந்திராலே இருக்கக்கூடிய கிராமத்து ஜனங்களுடைய வாழ்க்கை, அங்க இருக்கக்கூடிய ஜாலிய கட்டமைப்பு, அதுல சிக்குண்ட அந்த படைப்பாளர் அவருடைய ஆள் மனசுல வந்து ஏதாவது இலக்கியம் படைக்கணும்னு ஒரு எண்ணம், தன்னுடைய சமகாலத்து மக்களை பதிவு செய்யணுங்கிற எண்ணம், அது எல்லாமே அந்த மண்ணெண்ணெய் தீபத்தில் தெரியும் விளிம்பின் முகங்கள் அப்படிங்கிற அந்த முன்னுரை பகுதியில அவரு பதிவு செய்த தெலுங்குல அவர் எழுதுனது அப்படியே கா மாரியப்பன் நமக்கு தமிழ் படுத்தி கொடுத்திருக்கிறாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கதைகள் இடம்பெறுது. சவரப்பட்டி, தாஜ்மஹால் கண்ணீர், புதை குழி, உதிர்ந்த கவலை, ஒரு மாலை பொழுது, டாக்டர் குருநாதன், மகாவித்வான், அவமானம், மண்ணடுப்பு, ஊர் பஞ்சாயத்து. இந்த தலைப்புகள் பார்க்கும் பொழுதே பாத்தீங்கன்னா நமக்கும் ஆந்திரா மாநிலத்துக்கும் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் மனிதர்கள் மனிதர்களாகத்தான் இருக்கிறார்கள். எல்லா இடத்துலயும் சமுதாய சிக்கல்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படிங்கிறது அவங்கள வந்து பொருளாதாரம் தீர்மானிக்குது, அப்படி இல்லைன்னா ஜாதிய கட்டமைப்பு தீர்மானிக்குது. ஒரு சமுதாயத்துல ஒருத்தன் உயர்ந்தவனா இருக்கிறதுக்கு ஒண்ணு அவன் பிறப்பால உயர்ந்த ஜாதி அப்படின்னா அந்த கட்டமைப்பு தீர்மானிக்குது, அப்படி இல்லை அப்படின்னா அவனுடைய செல்வந்தனா இருந்தா அவன் வந்து அந்த சமுதாயத்துல உயர்ந்தவனா இருப்பான் பதவி. இது எல்லா தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதேதான் ஆந்திரா மாநிலத்துல இருக்கு அப்படின்னு இந்த கதைகளை படிக்கும்போது நமக்கு புரியுது. சவரப்பட்டி, தாஜ்மஹால் கண்ணீர், இந்த கதைகள், இந்த 10 கதைகளுமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய வட்டார வழக்குல அப்படியே எழுதியிருக்காங்க. அதுக்கு வேக வைத்த தேவதாரி இலையில வந்து இந்த நூலை எழுதின மாரியப்பன் சொல்லும் பொழுது கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, புதுமை பித்தனுடைய கதைகள்ல துன்பக்கேணி எப்படி ஒரு தொழிலாளியுடைய மன வேதனையை எப்படி அவங்களுடைய சிக்கல்கள், அவங்க வாழ்வியல் சிக்கல்கள், சோகங்கள், துன்பங்கள் வளர்க்க எப்படி சொல்லுதோ அது மாதிரி நம்முடைய தும்மல ராமகிருஷ்ணா வந்து அவர் வாழ்ந்த கிராமத்து பகுதியில அவர் அனுபவித்த அவர் அந்த மண்ணெண்ணெய் தீபத்தில் தெரியும் விளிம்பின் முகங்கள் பகுதிகள் எல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது அவர் அதுல ஒரு செய்தி சொல்லியிருப்பார். எதற்காக அவர் வந்து மண்ணெண்ணெய் தீபத்தில் தெரியும் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர் சிறுவனா இருக்கும் பொழுது அவங்க அப்பாவுடைய மனநிலையை பதிவு செஞ்சிருப்பாரு. அவருடைய தந்தை வந்து 5 வகுப்பு தான், 5 வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கிறாரு. 6 வகுப்புக்கு படிக்கணும் அப்படின்னா பக்கத்து ஊருக்கு போகணும். அது அவங்க தந்தை வந்து அவருடைய தும்மல ராமகிருஷ்ணாவுடைய தந்தைக்கு அந்த 6 வகுப்பு படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. அவங்க அம்மாவுக்கு படிப்பே இல்லை. அவங்க அம்மாலாம் வந்து தன்னுடைய பெயரை எழுதுனது எப்ப அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய இவரோட பிறந்தது 6 பேரு, 4 ஆண்கள், 2 பெண்கள். இவருடைய அவங்களுடைய தத்துவபிரியா மேடம், தத்துவபிரியா மேடம் கட் ஆகுதா சார்? வினோ சார் கட் ஆயிடுச்சா? ஆமாங்கம்மா, அப்படியே ஸ்டில்லா நிக்குது. சிக்னல் இல்ல, கிடைக்கல. பத்மா மேடம், இந்த வருவாங்க, திருப்பி ஜாயின் பண்ணுவாங்க. சரி, போன்ல வந்த மாதிரி தான் இருக்கு. அடிக்கவா கால் பண்ணவா? சரி,
அவருடைய அந்த மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சத்துல தான் அவர் படித்ததாக தன்னுடைய இளமை பருவத்தை பத்தி அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதனால அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, விளக்கு எண்ணெயில இவங்க வீட்டுல தீபம் எரிவதாகவும் வெளியில போய் உட்காந்து மண்ணெண்ணெய் விளக்குல வந்து படித்ததாகவும் சொல்றாரு. இது வந்து அந்த காலத்துல வந்து கிராமங்கள்ல வந்து மின்சார விளக்கு வசதிகள் இல்லாத சமயங்கள்ல மண்ணெண்ணெய் விளக்குல படித்த செய்திகள் நாமளுமே தமிழ்நாட்டுல படிச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு கிராமிய செய்திகள் வந்து அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அவர் வந்து தன்னுடைய தங்கைகள் யாரையுமே படிக்க வைக்கல அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு. கிராமத்துல இருக்கிறவங்க ஆண் பிள்ளைகளை தான் படிக்க வைப்பாங்க, பெண்கள் பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுல ஒரு யாருமே ஆர்வம் காட்ட மாட்டாங்க அப்படிங்கிறது, அவருடைய இரு சகோதரிகளுக்கும் அதே நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. அவர் சின்ன வயசுலயே புராணங்கள் எல்லாமே அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய நூல்கள், பாகவதம், மகாபாரதம், இதெல்லாம் ராமாயணம், இந்த கதைகள் எல்லாருமே எல்லாத்தையுமே அவர் வாசிக்க வாய்ப்பு கிடைத்ததாகவும், அவருடைய நண்பர்கள் எல்லாருமே இலக்கிய வட்டத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள் அவருக்கு இருந்ததுனால அவருக்கு இயல்பாகவே எழுதணும்னு ஒரு ஆர்வம் இருந்ததுன்னு சொல்றாரு. படைப்பாளர் குறிப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன் இந்த படைப்புகள் நான் படைத்தேன், இந்த சிறுகதைகளை எதுக்கு புனைகதைகளை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, நாம சமகாலத்துல வாழும் பொழுது நாம் வாழ்ந்த மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும், அவங்களுடைய வாழ்வியல் சிக்கல்களை நம்ம வரக்கூடிய தலைமுறையினருக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் நான் கதைகளை எழுத ஆரம்பிச்சேன், எனக்கு நிறைய பேர் ஆர்வம் புட்டினாங்க, அந்த அடிப்படையில எழுதுனேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுல தன்னுடைய கதைகளை எழுதின அந்த மாரியப்பன் அவருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு. கதைகள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா, இதுல நான் உங்களுக்கு இரண்டு கதைகளை மட்டும் உங்களுக்கு சுட்டி காட்ட நினைக்கிறேன். கால நேரத்தை கருத்துல கொண்டு இதுல வந்து அவமானம் அப்படிங்கிற கதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஜாதிய கட்டுமானத்தை வந்து நமக்கு கொடுத்துருக்கு. தமிழ்லயுமே பாத்தீங்கன்னா இந்த ஜாதிய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கதைகள் நிறைய வந்திருக்கு. இது ஒரு மொழிபெயர்ப்பு கதை அப்படின்னே நமக்கு அதனுடைய சாயல் தெரியாத அளவுக்கு மாரியப்பன் அவர்கள் அதை திறம்பட மொழிபெயர்த்திருக்கிறாரு. அந்த கதையில வரக்கூடிய கதாபாத்திரம் வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க. அதுல அந்த ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய ஜாதிய ஏற்றத்தாழ்வை வந்து மிக தெளிவாக அந்த கதை வந்து நமக்கு பதிவு பண்ணியிருக்கு. அந்த கதைக்கு உள்ளீடாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜாதிய கட்டமைப்பு மட்டும் இல்லாம நில ஜமீன்தார்கள் அப்படிங்கிறவங்க, நில அளவைக்காரர்கள் அப்படிங்கிறவங்க, கிராமத்து கணக்கு பண்ண கணக்கு வேலை பார்க்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே எப்படி நம்ம நாட்டுல இருக்கிறாங்களோ அது மாதிரி ஆந்திராலையும் அது ஒரு விவசாய வேளாண்மை சமுதாயமா இருந்திருக்கு, ஒரு குழு வாழ்க்கை முறை இருந்திருக்கு அப்படிங்கிறது அப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல ஒரு சொல்லாடல் இருக்கு, கர்ணம் அப்படின்னு ஒரு சொல்லாடல். அந்த கர்ணத்துக்கு நம்ம வந்து பொருள் விளக்கம் பார்க்கும் பொழுது கிராமத்து கணக்கினை பார்க்கக்கூடியவர் அப்படின்னு பார்ப்போம். இந்த அவமானம் கதையில அந்த சொல்லாடல் வருது. கர்ணமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு செல்வந்தராக வெங்கடபதி ராவ் அப்படிங்கிற ஒரு தலைமை பாத்திரம் இருக்கிறாரு. அந்த தலைமை பாத்திரத்தை சுற்றி தான் அந்த சிறுகதை பின்னப்பட்டிருக்கு. அந்த கர்ணம் வெங்கடபதி ராவ் வந்து அந்த ஊர்ல எல்லாரும் அவரை பார்த்து பயப்படுறாங்க. ஒரு நாள் அவரோடு இருக்கக்கூடிய தலையாரி சுப்பாராவ் வந்து அவர் கூட சுப்புடு அவர் கூட வந்துட்டு இருக்கும் பொழுது இவருக்கு ஏற்படக்கூடிய புகழ், மக்கள் இவரை பார்த்தா கையெடுத்து கும்பிடுறது, இப்படி இவர் அருகாமையில இருந்தே வெங்கடபதி ராவ பார்த்துட்டே இருக்கக்கூடிய அந்த தலையாரிக்கு ஒரு நாள் வெங்கடபதி ராவ் நடந்து வந்துட்டு இருக்கும் போது எதிரே இன்னும் ஒருத்தர் வர்றாரு. அவருடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா, பார்த்து சொல்லிடுறேன், அவருடைய பெயர் பார்த்தேன். அந்த வெங்கடபதி ராவ் வந்து வந்துகிட்டு இருக்கும் போது அவருக்கு எதிராப்புல வரக்கூடிய தலையாரி சுப்புடு வந்துகிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு எதிராக ஒருத்தர் வர்றாரு. அவர் பெயர் வந்து அவர் வந்து ஐராலப்பா. அவருடைய பெயர் வந்து ஐராலப்பா. இந்த ஐராலப்பா இந்த பெயர்கள் எல்லாரும் எல்லா பெயர்களுமே
தெலுங்கு மொழியில என்ன பெயரிட்டு அழைக்கப்படுகிறதோ அது அப்படியே நமக்காக மொழியாக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த ஐராலப்பா வெங்கடபதி ராவ் ரெண்டு பேருமே நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படக்கூடிய சமயத்துல அந்த வெங்கடபதி ராவ் வந்து ஐராலப்பாவுடைய சந்திப்ப தவிர்த்து வேறு ஒரு பாதையில போறாரு. ஐராலப்பா வந்து ரொம்ப தூரத்துல வர்றாரு. அவரை பார்க்கும் பொழுது அவரை தவிர்ப்பதற்காக இந்த வெங்கடபதி ராவ் வந்து தவிர்த்து போகக்கூடியதை பாக்குறாரு. அருகையில அருகாமையில் இருக்கக்கூடிய சுப்புடு அவருக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. ஊரே பாத்தீங்கன்னா வெங்கடபதி ராவை பார்த்தா பயப்படுது. எல்லாரும் அவரை வணங்குறாங்க, எல்லாரும் அவருக்கு மரியாதை கொடுக்குறாங்க, ஆனா அவர் வந்து இந்த ஊர்ல ஒரு மனுஷனை பார்த்து பயப்படுறாரே அப்படின்னு அந்த சுப்புடுக்கு தோணுது. அதுக்கான காரணத்தை அறியணும்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரி கதை நெடுக நமக்கு செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஜாதிய பிரிவினை, இதுல வந்து வெங்கடபதி ராவ் வந்து 25 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கர்ணம் கிராமத்து கணக்கு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இதுல அவருடைய அனுபவத்தை பத்தி சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா எத்தனை ஏக்கரா இருந்தா கூட நில அளவை முறையில அளக்காம அவர் அந்த இடத்தை பார்த்து கண் பார்வையிலேயே கணிச்சிருவாராம். இது வந்து 100 ஏக்கர், இது 50 ஏக்கர் அப்படின்னு அதை கணிக்கக்கூடிய ஒரு திறமை அனுபவசாலியா வெங்கடபதி ராவ் இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல அந்த ஐராலப்பாவுக்கும் வெங்கடபதி ராவுக்கும் என்ன ஒரு பிரச்சனை அப்படிங்கிற ஒரு சிக்கல் தான் அந்த கதைக்குள்ள வருது. அதை வந்து சுப்புடு வந்து அந்த சிக்கலை நமக்கு அவிழ்த்து வைக்கிறதாக அந்த கதையில வருது. தலையாரி சுப்புடு திரும்ப ஐராலப்பாட்டையே நேரடியாக போய் ஒரு சமயத்துல பேசும் பொழுது எல்லாரும் பயப்படுற அந்த வெங்கடபதி ராவ் வந்து ஏன் உங்களை பார்த்தா மட்டும் தவிர்க்கிறாரு அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது அவர் அதற்கு ஒரு காரணத்தை சொல்றாரு. அந்த காரணம் வந்து எல்லா சமுதாயத்திலையும் ஒட்டுமொத்த இந்தியாக்குள்ளேயே கட்டமைக்கப்பட்ட ஜாதிய அவலம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லுது. இப்ப கூட ஆணவ கொலைகள் நிறைய நிகழுது, அத மாதிரி ஒரு ஜாதிய அவலம். அதாவது ஐராலப்பா வந்து அவங்களுடைய வெங்கடபதி ராவுடைய பரம்பரை பரம்பரையா அவங்க பரம்பரைக்கு ஐராலப்பாவுடைய அப்பா, அப்பாவுடைய அப்பா, அவங்களுடைய முன்னோர்கள் அனைவருமே சவரம் செய்யக்கூடிய வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி சவரம் செய்யக்கூடிய வேலை பார்த்ததுனால வெங்கடபதி ராவுடைய மூதாதை ஐராலப்பாவுடைய அந்த சேவைக்கு பரிசாக ஒரு குறிப்பிட்ட பத்மபிரியா மேடம், இந்த வரேன்னு சொல்றாங்க சார். ஒரு கதை தான் நம்ம பேசிட்டோம்னா பத்மா மேடம் கேக்குதா சார்? கேக்குது சார். அப்பத்துல இருந்து கேக்கலையா சார்? இல்ல மேடம், போன் வந்து கட் ஆயிருக்குமா இருக்கும், பேசுங்க மேடம். ஓ இல்லையா சார், மேடம் தான் கனெக்ஷன் சவரம் செய்யணும்னு சொன்னீங்கல மேடம், அதுல அது எடுத்து பேசுங்க மேடம், விட்டு விட்டு. ஆ சரி சார், ஓகே சார். அந்த ஐராலப்பா வந்து சவரம் தொழிலாளியா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவங்க பரம்பரைக்கு எப்பயோ ஒரு தடவை எழுதி கொடுத்த அந்த நிலத்தை அந்த பெரிய பணக்காரங்க அந்த 10 குழி நிலம் அவங்களுக்கு எதுவும் ஆக போறது இல்ல, இருந்தாலும் கொடுத்த வாக்க காப்பாத்தாம ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பின்னாடி அந்த நிலத்தை கொடுங்க அப்படின்னு வெங்கடபதி ராவ் கேட்ட அந்த ஒரு வார்த்தை வந்து
ஐயரால் அப்பாவை ரொம்ப பாதிக்குது. அவர் ஒரு பெரிய மனசுத்தனம் பண்ணி அந்த நிலத்தை எழுதி கொடுத்துட்றாரு. அப்பா அவர் வந்து என்ன நினைக்கிறாரு, அவங்க உயர் ஜாதிக்காரங்களா இருக்கிறதுனால தானே நம்ம அவங்க வீட்டில் வேலை பார்க்குறோம், அதுவும் சவர தொழில் பார்க்குறோம், அதனால தானே நம்ம கிட்ட நிலத்தை திரும்ப கொடுத்ததை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வார்த்தையும் இல்லாமல் எழுதி கொடுத்துட்றாரு. திரும்ப ஒரு நாட்கள் கழித்து, கொஞ்ச நாள் கழித்து வெங்கடாபதி ராவ் வந்து ஐயரால் அப்பாவை கூப்பிடுறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்க போகும்போது அவர் கேட்குறாரு, எனக்கு ரொம்ப நீளமா தாடியெல்லாம் வளர்ந்துருச்சு, மீசையெல்லாம் வளர்ந்துருச்சு, தயவு செய்து இதை சவரம் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும் பொழுது ரொம்ப தைரியமாக வார்த்தை வந்து அவருக்கு முன்னாடி வந்து விழுது. ஐயராளப்பா சொல்றாரு, இதுக்கு முன்னாடியாவது அவங்களுடைய நிலத்துல நம்ம அனுபவம் பண்ணிட்டு இருந்தோம், இப்ப நமக்கு எதுவுமே இல்லை, நம்ம வந்து அவங்களுக்கு அடிமை கிடையாது அப்படிங்கிற ஒரு வீராப்போடு அவரை பார்த்து சத்தமா சொல்றாரு, நான் அந்த தொழிலை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு. அவருடைய முகத்தை ஏறிட்டு பார்த்த வெங்கடபதி ராவ் ஒண்ணுமே பதில் சொல்லாம அப்படியே நகர்ந்துருந்தாரு. இவருமே வந்துடுறாரு. இதுதான் அவங்களுடைய கடைசி சந்திப்பா இருக்கு. இவர் தொழிலை விட்டேன்னு சொன்னது வந்து வெங்கடபதி ராவுக்கு ஒரு அவமானமா இருக்கு. அதனால அந்த கதைக்கு பேரு அவமானம். தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஜாதியினருக்கு இனமாக இலவசமாக ஒரு நிலத்தை கொடுத்துட்டு திரும்ப அதே நிலத்தை ஒரு காரண காரியத்தை சொல்லி வாங்கக்கூடிய ஒரு செய்தி வந்து இதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல அவமானப்பட்ட அந்த நாவிதன் அவர் வந்து தன்னுடைய சவர தொழிலை வந்து விட்டுட்டு வேற தொழிலுக்கு போனதாகவும் அதுல இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதி மட்டும் இல்லாம வேற வேற ஜாதியினர் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிலங்கள், அதுல வந்து அந்த நிலங்களை எல்லாம் இந்த மாதிரி நில அளவைக்காரர்கள் வந்து சில காரணங்கள்ல வந்து அவங்க அபகரிக்கிறது, அரசாங்க நிலத்தை வந்து தன்னுடைய சொந்த நிலத்தாக்க சேர்த்து வச்சுக்கிறது, இப்படிப்பட்ட கிராமங்கள்ல இப்பையும் நடக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே அங்க ஆந்திராலையும் இருக்குது. ஆந்திராவும் ஜாதிய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த மாதிரியான சிக்கல்கள் எழுகின்றன, விளிம்பு நிலை மக்களுக்கு இந்த மாதிரி சிக்கல்கள் எழுகின்றன அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் இதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து தாஜ்மஹாலின் கண்ணீர் அப்படிங்கிற ஒரு கதைங்க. இந்த கதை இதுக்கு அப்படியே மாற்றான ஒரு கதை. ஒரு குழந்தையுடைய மனநிலை, ஒரு எப்படி ஒரு விளிம்பு நிலை மக்களை எழுதின தும்மல ராமகிருஷ்ணா அப்படியே அவருடைய வழக்கு நடை வந்து எல்லாமே மாறுது. இதுல ஒரு ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த ஒருவன் சுத்தி பாக்குறதுக்காக, தாஜ்மஹாலை பாக்குறதுக்காக, டெல்லியை பாக்குறதுக்காக அவன் பயணப்படக்கூடிய அந்த செய்தி, அங்க அவன் சந்திக்கக்கூடிய துன்பங்கள், அது எல்லாமே அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த கதையுமே எல்லா கதைகளை போல தலைப்பு வந்து அந்த பொருண்மை அடிப்படையில தலைப்பு பொருத்தமா வச்சிருக்காங்க. தாஜ்மஹாலின் கண்ணீர் அப்படிங்கிற கதை. இதுல வரக்கூடியவருடைய பெயர் சுட்டப்படல, ஆனா அவருடைய மனைவி பெயர் வந்து லலிதா அப்படின்னு சுட்டப்படுகிறது. அவருடைய நண்பர் பெயர் சேகர் அப்படின்னு பெயர் இடம்பெறுது. அந்த சேகருடைய வீட்டுல தங்கி டெல்லியை சுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிற ஆசையில இந்த குடும்பம் எல்லாம் அங்க பயணப்படுது. ஆனா சேகரோ ஒரு சாதாரண வேலை, ஒரு மருத்துவத்து ஒரு மருத்துவமனையில ஒரு சாதாரண வேலை பார்க்கக்கூடியவர். அவரால் முடிந்த ஒரு பஸ்ஸை ஏற்பாடு பண்ணி தன்னுடைய நண்பனை அனுப்பி வைக்கிறாரு குடும்பத்தோட. இவங்க எல்லாருமே அங்க டெல்லியில சுத்தின தெருவையே சுத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் போர் அடிக்குது, பசிக்குது, ஒரு இடத்துல கடையில நிப்பாட்டுறாங்க. அங்க அவங்க வயிறு கூட நிறையல, ஆனா காசு அதிகமா வாங்குறாங்க. ஒரு 400 ரூபா 390 அப்படிங்கிற அந்த காசை வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு அவர் மனைவிட்ட சொல்லும் பொழுது அவ்வளவு காசு செலவாயிருச்சா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. குழந்தைங்களுடைய வயிறு நிறையல, அவங்களும் ஏதோ சாப்பிட்ட மாதிரிதான் அவங்களுடைய மனைவியும் சாப்பிட்டுருக்காங்க. திரும்ப அவங்க தாஜ்மஹால் கிட்ட இறங்கும் பொழுது அந்த குழந்தை வந்து ஒரு குதிரை தாத்தாட்ட அதுல ஏறி பயணப்படணும்னு ஆசைப்படும் பொழுது அந்த குதிரை வண்டிக்காரங்கிட்ட பேசி ஒரு 10 ரூபாய பேரம் பேசுறாரு அந்த மனிதன். அப்ப அவங்களுடைய மனைவி சொல்றாங்க, அந்த ஹோட்டல்ல வந்து நீங்க எந்த ஒரு பேரமும் பேசாம உணவை வாங்கி சாப்பிட்டீங்க, ஆனா சாதாரண ஒரு மனிதன்கிட்ட போய் பேரம் பேசி ஒரு 10 ரூபாய்க்காக குறைச்சிட்டு இருக்கீங்களே, இது நல்லா இல்ல அப்படின்னு அவங்க மனைவி சொல்றாங்க. அப்பதான் அவருக்கு புரியுது, பரவாயில்ல நம்ம மனைவி வந்து இதெல்லாமா பாக்குறா அப்படின்னு தன்னுடைய கூடவே இருக்கக்கூடிய மனைவியுடைய உணர்வை கூட சில விஷயங்கள்ல அவன் பாக்குற மாதிரியாக அந்த கதை வருது. அவருடைய மனைவியை பத்தி அவன் நினைக்கும் பொழுது அவ எதுக்குமே ஆசைப்படாதவா, இந்த டெல்லியை கூட சுத்தி காட்டணும்னு இவன் தான் கூட்டிட்டு வரான், அவ கூட கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இவங்கிட்ட நகை வேணும், புது ட்ரெஸ் வேணும், அந்த மாதிரி எதுவும் கேட்டுக்கல, என்னை எங்கெல்லாம் கூட்டிட்டு போகணும், சுத்தி பார்க்கணும் அப்படிலாம் விருப்பப்படல, ஆனா இவன் எப்படியாவது டெல்லிய வந்து தன்னுடைய நண்பன் வீட்டுல இருந்து சுத்தி பார்க்கலான்னு வந்திருக்கான் அப்படிங்கிற செய்தி அங்க இடையிடையே பேசப்படுது. திரும்ப அவங்க அங்க ஆக்ராக்கு முன்னாடி அங்க இறங்கி அந்த தாஜ்மஹாலுக்கு முன்னாடி போய் தாஜ்மஹாலை அந்த குழந்தைகள் தொடுவது, அந்த சலவைக்கல்ல அந்த வெள்ளைக்கல்ல தொட்டு பார்த்து அதை ரசிக்கிறது, இது எல்லாமே இருக்கு. அந்த ரசனையை பார்த்துட்டே இருக்கும் பொழுது அவனுடைய மனைவி வந்து தாஜ்மஹாலுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. அதுதான் அந்த கதையில மிகவும் மிக முக்கியமானது. தாஜ்மஹால் வந்து ஷாஜகான் தன்னுடைய காதலி மும்தாஜுக்காக கட்டினது.
அவன் ஒரு அரசன், பணக்காரன். அதனால அவன் மனைவிக்காக அதனுடைய ஆசைக்காக ஒரு ஒரு நினைவு சின்னம் கட்டி இருக்கான். ஆனா அந்த நினைவு சின்னம் வந்து ஒரு காதலை வந்து முக்கியத்துவப்படுத்துவது கிடையாது. எந்த ஒரு காதலனும் உண்மையாகவே தன்னுடைய மனைவி மீது உண்மையான அன்பு வைத்திருக்க கூடியவன் இந்த மாதிரி ஒரு நினைவு சின்னம் எழுப்பிதான் காதலை வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. அன்பு அன்பு மூலமா ஒரு சின்ன எளிய பொருள் வாங்கி கொடுத்தா கூட அந்த காதல் உயர்வானதுதான் அப்படின்னு அவனுடைய மனைவி வந்து ஒரு விளக்கம் கொடுக்கும் பொழுது அவனுக்கு வந்து மகிழ்ச்சியா இருக்கு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். அந்த குழந்தை வந்து அந்த தாஜ்மஹாலை ரசிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனாலும் அந்த குழந்தைக்கு இது வந்து உலகத்தோட அதிசயம் தாஜ்மஹால் அப்படின்னு தெரியாமலேயே அந்த குழந்தை வந்து அந்த இடத்துல விளையாண்டுட்டு இருக்கு, தாஜ்மஹால்கிட்ட விளையாண்டுட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய கூட்ட நெருக்கடியில அது சிக்கி கத்தி கத்தும் பொழுது குழந்தையை காணும்னு இவன் தேடுறான். திடீர்னு இந்த குழந்தை கத்துது, இவன் தேடி குழந்தைய கண்டுபிடிக்கிறான். அப்புறம் அந்த குழந்தை அழுகுறலோடு அங்க நிக்கிது. இவன் போய் அதை பக்கத்துல போய் பாக்குறான். அப்ப அந்த குழந்தை வந்து அந்த தாஜ்மஹாலோடைய இதுவரைக்கும் ரசிச்ச அந்த ரசனையெல்லாம் போய் அந்த இடத்தின் மீது அதுக்கு ஒரு வெறுப்புணர்வு ஏற்படுவதாக அந்த கதை வந்து முடியுது. அந்த கண்ணீரோடு அந்த கதை முடிகிறதுனால அந்த கதைக்கு வந்து தாஜ்மஹாலின் கண்ணீர் அப்படின்னு அந்த கதையை வச்சிருக்கிறாங்க. இந்த அவமானம் கதை மற்ற ஏனைய கதைகள் சவரப்பட்டி இந்த கதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வட்டார வழக்கு எல்லாமே இருக்கு. ஆனா இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா தலைநகராகிய டெல்லியில அவங்க பயணப்படக்கூடியது, அங்க இருக்கக்கூடிய தெருக்களுடைய பெயர்கள், அங்க இருக்கக்கூடிய மன்னர்களுடைய கட்டடக்கலை இந்த மாதிரி இருக்கு. டெல்லியில் இருக்கக்கூடிய நகரத்து மக்களுடைய வாழ்க்கை, அங்க வேலை பார்க்கக்கூடிய இவருடைய நண்பன் சேகருடைய வீடு அது எப்படி குறுகலா இருக்கு, பணக்காரங்க பணக்காரங்களாகவே இருக்காங்க, அவங்களுடைய அடுக்குமாடியில வசதியா வாழ்றாங்க, ஏழைகள் என்னைக்கு ஏழைகளா இருக்காங்க அப்படிங்கிற அந்த செய்திகள் அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு கதைகளும் வந்து ஒரு வித்தியாசமான கதைக்களத்துல புதைகுழி, உதிர்ந்த கவலை, ஒரு மாலை பொழுது, இந்த கதைகள் எல்லாமே மண்ணெடுப்பு, இந்த மண்ணெடுப்பு கதைகள் எல்லாமே அந்த காலத்துல நம்மளுடைய ஒரு அடையாளத்தை நாட்டுப்புற அடையாளத்தெல்லாம் நமக்கு சொல்லுது. ஊர் பஞ்சாயத்து அந்த கதையும் அப்படித்தான். இந்த கதைகள் எல்லாமே அவர் வந்து ரொம்ப மெனக்கிட்ட எல்லாம் அவர் வந்து மொழியாக்கம் பண்ணும் பொழுது இந்த கதைகளை நம்ம பார்க்கும் பொழுது இது வந்து மொழிபெயர்ப்பு சிறுகதைகள் அப்படிங்கிற எந்த ஒரு சாயலும் அதுல இல்ல. இதுதான் அந்த கதைகளுக்கு கிடைத்த வெற்றி. ஒரு மொழிபெயர்ப்பாளன் அதை மொழிபெயர்க்கும் பொழுது அதற்கு சரியான நிகரங்கள் வார்த்தைகளை கொடுத்து மொழியாக்கம் பண்ணுவாங்க. அப்படி பண்றதுல மாரியப்பன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார் அப்படின்னே சொல்லலாம். இந்த கதைகள் வந்து அவர் முழுக்க வந்து தும்மல ராமகிருஷ்ணாவுடைய 10 கதைகள்ல தேர்ந்தெடுத்த கதைகளைத்தான் அவர் வந்து இதுல வந்து மொழியாக்கம் பண்ணதா குறிப்பிட்டிருக்கிறாரு. அப்படிப்பட்ட கதைகள் அங்க ஆந்திர மாநில மக்களுடைய வாழ்வியலை நமக்கு உண்மை சம்பவத்தை அப்படியே வெளிப்படுத்தினத மாரியப்பனுடைய கருத்துக்கள் வழி நம்ம சிறப்பா பார்க்கலாம். நன்றி சார். நன்றி. சிறப்பான நூல் கருத்துரை. நான் 2 கதைகளை எடுத்துக்கொண்டு இன்னும் சொல்லப்போனால் ஒரு நிலம் கடந்த இன்னொரு மொழி பேசுகின்ற நிலத்தை பற்றிய ஒரு புரிதலை நோக்கிய பேச்சாக அமைந்தது. அன்பு செலுத்துவதற்கு இடையில் ஜாதியும் பொருளாதாரமும் நிற்பதும் அதை கடக்க முயற்சி செய்கின்ற அந்த மனிதர்களும் தான் அந்த கதையினுடைய களமாக இருப்பது போல் தோன்றுகிறது. மிக அழகான அந்த நூல் கருத்துரைக்கு பத்மபிரியா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு குடசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் தன்னுடைய கருத்துரையை வழங்கிய முனைவர் பத்மபிரியா அவர்களுக்கு முதலில் என்னுடைய பாராட்டுக்கள். இடையிடையே சில சிக்கல்கள் இருந்தாலும் கூட அவர் எடுத்துக்கொண்ட அந்த 2 கதைகளையும் மிக சிறப்பான முறையிலே நம்மோடு பகிர்ந்து கொண்டார். இது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு கதை என்ற ஒரு நிலையில் நமக்கு நம்முடைய வாசிப்பு முற்றத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு வரவு, ஒரு ஏற்கனவே நிறைய மொழிபெயர்ப்பு கதைகள் பேசப்பட்டாலும் கூட ஆந்திர தெலுங்கு மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு கதையாக 2 கதைகளை அவர் முன் வைத்தார். இந்த இவருடைய இந்த படைப்பிலே வந்து நான் 3 விஷயங்களை நான் பார்த்தேன். ஒன்றாவது வந்து மகாவித்வான் என்ற அந்த தும்மல ராமகிருஷ்ணன் அவருடைய அந்த படைப்பாற்றல். அவர் வந்து ஒரு கல்வியாளர் என்ற ஒரு நிலையில நினைக்கிறேன் திராவிட பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரை பற்றி அண்மையில் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் அது. ஒரு துணைவேந்தராக இருந்து கொண்டு ஒரு கல்வியாளராக ஒரு இலக்கியவாதியாக அவர் படைத்திருக்கின்ற அந்த படைப்பு வந்து உண்மையிலே பாராட்டுக்குரியது. 2வது அவர் படைத்த அந்த 2 படைப்புகள் அந்த சிறுகதைகள் அவமானம், அது வந்து இந்த விளிம்பு நிலை மக்களினுடைய வாழ்வியலை பேசும் ஒரு படைப்பாக இருந்தது. அடுத்து அகிலம் உலகமே போற்றுகின்ற அந்த தாஜ்மஹாலை பற்றிய
தாஜ்மஹால் கண்ணீர், அது குறித்த ஒரு விமர்சன பார்வை. எல்லாரும் தாஜ்மஹாலை போற்றி பாராட்டுகிற வேளையில் ஒரு படைப்பாளர் அதை எப்படி பார்க்கிறார் என்ற ஒரு 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 கருப்பொருளின் அடிப்படையில் அந்த கதை அமைந்தது உண்மையிலேயே வித்தியாசமான கதை. இது தமிழுக்கு ஒரு நமக்கு வந்து ஒரு வரவாக நம்ம பார்க்கலாம். அடுத்து மூன்றாவது நிலையில் அந்த மொழியாக்கம் செய்த அந்த படைப்பாளர் திரு மாரியப்பனுடைய ஆற்றல். மொழியாக்கம் என்பது அது சரியாக இருந்தால் தான் அது நம்மால் படிக்க முடியும், வாசிக்க முடியும். ஆக இந்த இவர் வாசித்ததை வைத்து நாம் புரிந்து கொண்டது என்னென்றால், அவர் மிகச்சிறந்த ஒரு மொழிபெயர்ப்பாளராக நமக்கு தமிழில் கிடைத்திருக்கிறார் என்ற இந்த மூன்று விஷயங்களை முன்னிறுத்தி மீண்டும் முனைவர் பத்மஸ்ரீ பத்மபிரியா அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. கருத்துரை வழங்கி சிறப்பித்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு முனைவர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சாந்தி மேடம் கேட்கல, வேற சத்தம் கேட்கல. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 114 பன்னாட்டு அளவிலான இந்த நூல் வாசிப்பு முற்றத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்துவதற்கு நல் வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர் முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் ந அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் வாசிப்பு முற்றத்திலே சிவகாசி எஸ்எஃப்ஆர் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் மா பத்மபிரியா அவர்கள் கா மாரியப்பன் தமிழில் மொழிபெயர்த்த மகாவித்துவான் என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்கினார்கள். நான் கூட ஆரம்பத்தில் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய நூல் அதை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் என்றால் சமயம் சார்ந்த ஒரு நூலாக இருக்குமோ என்று கூட நான் நினைத்தேன். ஆனால் அதற்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு நூலாக இருந்தது. பொதுவாக ஒரு மொழிபெயர்ப்பாளருக்கு இருமொழி அறிவுடன் தற்சார்பில்லாமல் படைப்பாளியின் மனத்துடிப்பை ஓட்டத்தை அறிந்தவராக இருக்க வேண்டும் என்று பல இலக்கணங்கள் கூறப்படுகின்றது. அதன் அடிப்படையிலேயே கா மாரியப்பன் அவர்களும் இந்த 10 கதைகளையும் மொழிபெயர்த்துள்ளார் என்பதற்கு பல சான்றாதாரங்களை முன்வைத்து நூல் கருத்துரை வழங்கிய பேராசிரியர் நன்றி கூறிக்கொள்கின்றோம். அதிலும் குறிப்பாக அவமானம், தாஜ்மஹாலின் கண்ணீர் முதலான கதைகளை சான்று காட்டி பேசினார் அன்னார் அவர்களுக்கு துறையின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே கருத்துரை வழங்கி சிறப்பித்த மலேசியாவை சார்ந்த முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும், தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஆறுமுகசாமி டி என் ராமசாமி ஐயா, நூலகர் சிவசேகரன் ஆகிய அவருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். மாணவர்கள், பேராசிரியர்கள், உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.